ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் அண்ட் அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். லாஸ்டாக போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நிறைய தந்தீங்க, தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் இன்னைக்குள்ள வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எங்களுடைய ஈஸ்டர் டேஸை தான் ஷேர் பண்ணுறேன். ஈஸ்டருக்கு நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆஃபர் போட்டிருந்தேன். எல்லாமே ஈஸ்டருக்காக முந்தின நாள், அதாவது சாட்டர்டே வந்து நான் டெலிவரி பண்ணணும். குட் ஃப்ரைடே அன்னைக்கே நான் கேக் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் சர்ச்சில் வந்து அன்னைக்கு ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால ஈவினிங் தான் கேக் ஒர்க் செய்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணதுனால மார்னிங் வந்து ரொம்பவே லேட்டாக தான் முடிச்சேன். சாட்டர்டே மார்னிங் 10:30 ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. ஸோ மார்னிங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எஸ்டர்டே நைட் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுனால சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே என்னால் முடியலை. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் நான் இருந்தேன். மார்னிங் வந்து நான் டெலிவரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணிட்டேன். மார்னிங் ஃபுட்டு வந்து நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். நியர்லி 11:30 ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு பேலன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணணும். அண்ட் சாராவே வந்து டேக் கேர் பண்ணணும். கேக் வந்து நான் வேறு எந்த கேக்ஸுமே ஆஃபர் கொடுக்கல. அண்ட் வந்து எந்த கேக்ஸுமே நான் ஆர்டர் எடுக்கல. ஒன்லி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மட்டும்தான் நான் ஆஃபர் போட்டிருந்தேன். பர் கேஜி வந்து 600 ருபீஸ்க்கு நான் போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து கஸ்டமைஸ்டு கேக்ஸ் கிடையாது. ஒன்லி நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி டிசைன் இருக்குமோ அந்த டிசைனுக்கு தான் நான் வந்து பர் கேஜி 600 ருபீஸ்க்குன்னு போட்டிருந்தேன். அண்ட் வந்து லாஸ்ட் புக்கிங் டேட் வந்து நான் 28 வந்து சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் நியர்லி வந்து எனக்கு ஒரு 7 ஆர்டர்ஸ் வந்துச்சு 28க்குள்ளே. பட் வந்து 29th வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 6 ஆர்டர்ஸ் வந்துச்சு. பட் நான் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டேன். ஒன்லி 7 ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன். ஸோ அதை எடுத்துட்டு அதுக்குள்ள ப்ராசஸ்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரைடே ஈவினிங்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாட்டர்டே வந்து ஃபினிஷிங் அண்ட் டெலிவரி மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக முடிச்சிருந்து கேக் ஒர்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சாட்டர்டே வந்து ஃபினிஷிங் ஒர்க்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். 3 லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வித் விப்ட் கிரீம்ஸ் அண்ட் செரிஸ். சொல்லும் போதே செம்மையாக இருக்குல்ல. அண்ட் ஒவ்வொரு பைட்டுமே சாப்பிடும்போது ஹெவன் ஃபீலாக இருக்கணும். அண்ட் கேக் வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வாயில் மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்றது போல் பர்ஃபெக்டாக சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு ஹாப்பி ஈஸ்டர் டாப்பர் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பர் பீஸ் வந்து எனக்கு 22 ருபீஸ்க்கு கிடச்சிது. சின்ன வயசில் இருக்கும்போது கேக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு மேலே இருக்க செரியை வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடும். ஸோ ஒவ்வொரு செரியும் வைக்கும் போது எனக்கு அந்த தாட் தான் வருது. எல்லா கேக்ஸ்க்கு மேலேயும் நான் செரியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அண்ட் 1/2 kg ப்ரௌனி ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ அதை பீஸ் போட்டுட்டு ஆக்சுவலி என்னென்னா கஸ்டமர் வந்து ஸ்பெஷலாக சொன்னாங்க அவங்க மேலே வந்து பிங்க் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரௌனிக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணேன். அண்ட் நடுவில் உள்ள ப்ரௌனிக்கு வந்து ஹாப்பி ஈஸ்டர் டாப்பர் வச்சேன்.
பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. சூப்பராக பேக் பண்ணிட்டேன் அண்ட் இந்த டைம் வந்து நார்மல் கேக் பாக்ஸில் தான் வந்து நான் வந்து கேக்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுறேன். ஸோ ப்ரௌனியும் வந்து நான் டெலிவரிக்கு அனுப்பிட்டேன் அண்ட் கேக்ஸும் ஒன் பை ஒன்னாக பேக் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு அனுப்புகிறேன். அண்ட் டைம் வந்து ஒவ்வொரு கேக்ஸுக்குமே வந்து வேரியண்ட்டாக இருக்குது. சில கஸ்டமர் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் கேட்டாங்க, சில கஸ்டமர் வந்து ஈவினிங் தான் கேட்டாங்க. ஸோ டைம் வந்து வேரியண்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து கீப் இட் கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணணும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணிட்டு நான் டெலிவரிக்கு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு நைட்டு வந்து சர்ச்சுக்கு போகணும். சாட்டர்டே வந்து ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு அண்ட் ஈஸ்டர் அன்னைக்கு எந்த கேக்ஸ் ஆர்டருமே நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த ரெண்டு ஆர்டருமே வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஈஸ்டர் வந்து என் பொண்ணு கூட நல்லா நான் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் சொல்லிட்டு நான் எந்த ஆர்டர்ஸுமே எடுக்கலை. அண்ட் ஃபைனலாக கேக்ஸுக்கு மேலே தேங்க்யூ நோட்ஸையும் வச்சுட்டு டெலிவரிக்கு நைட்டுக்கு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக மாஸ் வந்து அட்டன் பண்ணியாச்சு அண்ட் மைண்டுக்கும் மனசுக்கும் வந்து பெரிய ரிலாக்ஸேஷன் கிடச்சாச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு அல்மைட்டி காட், ஹி வில் கிவ்ஸ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி அண்ட் ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.